Hello friends, welcome to Cyclopass Kitchen. School, college, office in Poronga, Parabarapana, Kala in Arthla, Yadia, the one sop on the main solita, pair grunt by Chilli potato, letty alli potato povanga, sop away Naran Ladong every Nella Satana, Sapada, Pathpath, Kala, Vaga, Vagama, Panamudium. Ning a sopper and the rent by Surukuda, Satar Kavanava. நாம சாப்பிட்ற அந்த காலை நேரத்து பிரேக்ஃபாஸ்ட் தான் நம்மோட அந்த முழு நாளைய எனர்ஜியை டிசைட் பண்ணும்னு சொல்வாங்க. தனித்தனியா சத்தான சாப்பாடா பார்த்து பார்த்து சமைக்க முடியாது, நமக்கு அதுக்கெல்லாம் டைம் கிடையாதுன்னு சொல்றவங்க இந்த ரெசிபியை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பலனுள்ளதாகவும் இருக்கும். சரி வாங்க, இன்னைக்கு நாம புரோட்டீன் சத்து கொட்டி இருக்கிற மூணு விதமான பருப்புகளை ஒன்னா சேர்த்து ஒரு சிம்பிளான ஒன் பாட் ரைஸ் நல்ல டேஸ்ட்டாக குயிக்காக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரையிங் பேனை சூடு பண்ணிவிட்டு அதில் அரை கப்பு முழு பாசிப்பயிரை சேர்த்து இதை நல்ல வாசனை வர்ற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுவோம். திரும்பவும் அதே ஃப்ரையிங் பேனில் 2 டேபிள்ஸ்பூன் வெள்ளைக்காராமணி, 2 டேபிள்ஸ்பூன் சிகப்பு காராமணி சேர்த்து இதையும் நல்ல வாசனை வர்ற அளவுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு இதையும் அந்த பாசிப்பயிரோடு சேர்த்துருவோம். இதை சூடு ஆறின பிறகு இதை கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அப்போ தான் நல்லா வெந்து வரும். இது நல்லா ஊறி வந்திருக்கு. இதை ஒரு குக்கரில் மாற்றிட்டு இது மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்து இது கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 4 பல் பூண்டு தோல் உரித்து சேர்த்துக்கலாம். இது வேகட்டும். நான் இந்த கிளாஸில் 1 கிளாஸ் பொன்னி புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். இது மெஷரிங் கப்பில் அளந்தாக்கா 1¼ கப்பு கிடச்சிது. நீங்கள் உங்களுக்கு எந்த அரிசி விருப்பமோ அதை எடுத்துக்கோங்க. இதை கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ இந்த பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு. இதை பாருங்க, இந்த பாசிப்பயிறு நல்லா குழஞ்சாச்சு, காராமணியும் நல்லா வெந்து வந்திருக்கு. இதை அப்படியே வச்சுருவோம். இப்போ அதை ஃப்ரையிங் பேனை சூடு பண்ணிவிட்டு அதில் 1 ஸ்பூன் சீரகம் நல்லா சேர்த்துட்டு அதை வறுத்து நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போ இதை ஆறின பிறகு பொடி பண்ணி எடுத்து வச்சுருவோம். இப்போ அடுப்பில் குக்கரை சேர்த்துட்டு அது சூடான பிறகு 3 டேபிள் ஸ்பூன் அதில் எண்ணெய் சேர்த்து அது கூடவே 1 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துட்டு இது சூடான பிறகு இதில் 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் கடுகு சேர்த்து இதை நல்லா பொரிய விட்டுக்கலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு இதில் 5 பல் பூண்டு தோல் உரிச்சிட்டு நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துட்டு 3 பச்சை மிளகாய் நீலவாக்கில் கீறி அதை 2 2 கட் பண்ணி சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுருவோம். இப்போ 2 வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு அதையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருணும். இப்போ இது கூட இந்த சாதத்துக்கு தேவையான உப்பையும் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுருவோம். 2 பெரிய தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் இப்போ வீட்டில் ரெடி பண்ண தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், நாம் பொடி பண்ணி வச்சுருக்க அந்த பொடி 1 ஸ்பூன், தனியாத்தூள் சேர்த்துட்டு நல்லா இந்த வெங்காய தக்காளியில் இந்த மசாலா நல்லா கலந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருணும். இப்போ இதில் வெந்த அந்த பருப்பு மிக்சர் அப்படியே சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருவோம். அந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இப்போ இதில் இந்த 1 கிளாஸ்க்கு 2 கிளாஸ் நம்ம நார்மலாக தண்ணி எடுப்போம், ஆனால் இதில் 1.5 கிளாஸ் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். இது நம்ம பருப்பு தனியாக வேக வச்சு எடுத்துட்டோம், அதனால் வந்து இந்த தண்ணியே போதுமானது. அதாவது நான் 1 கிளாஸ்க்கு இப்போ நான் 3.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா கொதி வந்தாச்சு. இதில் இப்போ அரிசியை ஃபில்டர் பண்ணி சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு இங்கேயே சரி பார்த்துக்கோங்க, உப்பு காரம்லாம் சரி பார்த்து சேர்த்துட்டு இது ஒரு 5 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இதோ வெந்து வந்தாச்சு. இது கூட கொஞ்சமாக கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி சேர்த்துட்டு 1 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது உங்களுக்கு நல்லா பொல பொலன்னு வேணும்னா தண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா குழஞ்சி வேணும்னாக்கா தண்ணி எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. இதில் காரம் வந்து அதிகமாக இருந்தால் நல்லா இருக்காது. இதோ நல்ல சுட சுட நெய் மணத்தோட புரோட்டீன் சத்து அதிகம் இருக்க கலவை பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு. உடம்புக்கு நல்ல எனர்ஜி தர்ற இந்த முப்பருப்பு கூட்டணி ரத்த சோகை இருந்தால் அடித்து விரட்டி ரத்த சிகப்பணுக்களை உற்பத்தி பண்ணும், ஸ்கின் கேரில் முக்கிய பங்கு எடுத்துக்குது, இன்சுலின் சுரப்பையும் கண்ட்ரோலில் வச்சுருக்கோம், பசி உணர்வை கண்ட்ரோல் பண்ணும்,
பல உயிர் சத்துக்கள் ஒருங்கே அமைஞ்சிருக்க இந்த கூட்டணி சுவையிலையும் சளைச்சதில்லை. அதுக்கு இந்த கலவை பருப்பு சாதமே சாட்சி. சத்தான இந்த சாதத்தை ஒரு வயசு குழந்தைக்கு கூட தரலாம். அப்போ கொஞ்சம் காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க. ரெசிபி வீட்டில் செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.